நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக நாம் அடிக்கடி சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் இருமல் தொண்டை மற்றும் சுவாச பிரச்சனையில் ஏதாவது எரிச்சல் ஏற்படும்போது இருமல் ஏற்படுகிறது எப்போதாவது வரும் இருமல் சாதாரணமானது ஆனால் சில நேரங்களில் அது உயிருக்கே ஆபத்தான நோய்களின் அறிகுறியாக கூட இருக்கலாம் குறிப்பாக உங்கள் இருமல் சரியான நேரத்தில் குறியவில்லை என்றால் உடனே மருத்துவரை பார்ப்பது அவசியம் அந்த வகையில் உங்கள் நாள்பட்ட இருமலுக்கான சில காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தற்போது அவற்றை பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் கோவிட் நைன்டீன் தொற்று நுரையீரல் அலர்ஜி மற்றும் வறட்டு இருமலுக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு தொடர் இருமல் இருந்தாலோ அல்லது இருமல் நிற்கவில்லை என்றாலோ உங்கள் மருத்துவரை உடனே அணுகுவது நல்லது இரண்டாவது புகைப்பிடிப்பவரின் இருமல் நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் சிஓபிடி போன்ற உடல்நல பிரச்சினைகளின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாக கூட இது இருக்கலாம் புகைப்பிடிப்பதால் இருமல் மூச்சுத்திணறல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் என்பதால் நீங்கள் புகைப்பிடிக்காமல் இருப்பது நல்லது மூன்றாவது நிமோனியா நிமோனியா ஒரு உலர் இருமல் அல்லது பச்சை மஞ்சள் அல்லது இரத்தம் தேய்ந்த சளியுடன் இருமலை ஏற்படுத்தலாம் இருமலுடன் நிமோனியாவின் பிற சாத்தியமான அறிகுறிகளில் காய்ச்சல் வியர்த்தல் மற்றும் மூச்சுத்திணறல் ஆகியவை அடங்கும் நான்காவது உங்கள் நுரையீரலை முக்கியமாக பாதிக்கும் ஒரு திரவத்தொற்று காசநோயாகும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வாரங்களுக்கு மேல் இருமல் நீடித்தால் அது காசநோயின் எச்சரிக்கை அறிகுறியாக கூட இருக்கலாம் சளி மற்றும் இருமலின் போது உங்களுக்கு இரத்தம் வெளியேறினால் அது காசநோயால் ஏற்படலாம் இருப்பினும் அது வறட்ட இருமலாகவும் இருக்கலாம் கடைசியாக நுரையீரல் புற்றுநோய் இருமலுக்கு வழிவகுக்கலாம் புற்றுநோய் இருந்தால் உங்களுக்கு தொடல் இருமல் இருக்கும் மற்றும் அது காலப்போக்கில் இன்னும் மோசமாகிவிடும்